வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சி ப்ளஸ் ப்ளஸில் அரே ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அரே அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிள். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் ரொம்ப ஈஸி. இது இட் யூஸ்ட் டு ஸ்டோர் தி கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லலாம், இல்லை கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம வந்து இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு போகும். சி ப்ளஸ் ப்ளஸ் தேவ் சி ப்ளஸ் ப்ளஸில் நான் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று நியூவாக ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். IO stream using namespace std int main. ஸோ இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு வேரியபிளை நம்ம வேரியபிள் வாங்குகிறோம், வேரியபிள் அசைன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டா டைப்பை சூஸ் பண்ணுவோம். இப்போ டேட்டா டைப் அப்படிங்கிறது, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு 4 மார்க் வாங்குறேன்னு வச்சுக்கேன். அப்போ என்ன பண்ணுவேன், m1, m2, m3, m4 ஸோ இப்படி வாங்குவேன். இதுக்கு பதிலாக நம்ம இதே அரே ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம்னா, இன்ட் m ஓப்பன் க்ளோஸட் ப்ராக்கெட்டில் ஜஸ்ட் 4 கொடுத்தா போதும். ஸோ இது மூலயமா நம்ம வாங்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேல்யூவை டைரெக்டாக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், அப்போது எப்படி வாங்கணும் அப்படின்னா, ஈக்குவல்ட் ஓப்பன் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு, இப்போ 4 வேல்யூ அப்படிங்கிறது 40, 60, 90, 100. ஸோ இப்படி 4 வேல்யூ வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ இது எப்படி நமக்கு அசைன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்டெக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டெக்ஸ் நம்ம பற்றி பார்க்கணும். நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 4 வேல்யூ இருக்குது, இது எப்படி நமக்கு அசைன் ஆகும் அப்படின்னா, இப்போ 4 அப்படிங்கிறதுக்கு இன்டெக்ஸ் நம்ம எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இன்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 0 அப்படிங்கிறத நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னா, இன்டெக்ஸில் 40 அப்படிங்கிறது 0, 16ங்கிறது 1, அடுத்து 19ங்கிறது 3, ஸோ 100ங்கிறது 4. ஸோ இதை மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டெக்ஸ் அசைன் ஆகும். ஸோ இன்டெக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இப்போ 40 அப்படிங்கிறத எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், cout m0 அப்படின்னு கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணும், எம்மோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நான் செமிகோலன் விட வைக்க மறந்துட்டேன். ஸோ என்ன பண்ணுதுங்க பாருங்கள், 40ங்கிறத நம்ம 0 கொடுத்துருக்கோம், 40ங்கிறத பிரிண்ட் பண்ணுது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் 1னு கொடுக்குறேன். இப்போ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், 16ங்கிறத பிரிண்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் எ இன்டெக்ஸ். ஸோ இன்டெக்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேல்யூ 4 வேல்யூ வாங்கணும்னா, ஃபஸ்ட்டு வேல்யூவுக்கு நம்ம 0ங்கிறத நம்ம கொடுத்துக்கணும். அடுத்து 2, 3 அப்படின்னு கொடுத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் அ இன்டெக்ஸ். ஸோ இப்போ இந்த வேல்யூ வச்சு நம்ம எப்படி நம்ம வாங்குறது, இப்போ எக்ஸாம்பிள் இதை வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 4 மார்க் வாங்குகிறேன், எப்படி வாங்கலான்னு பாருங்கள். இப்போது இன்டீஜரில் நான் என்ன பண்ணுறேன், டிஃபால்ட் வேல்யூவை நான் எடுத்துடுறேன். இதில் எடுத்துகிட்டு ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், 4 வேல்யூ வாங்க போகிறேன். ஸோ சி அவுட் ஸ்லாஷ் என் என்டர் தமிழ் மார்க், சி அவுட் என்டர் இங்கிலீஷ் மார்க். இதுக்கு இடையில் நம்ம சிஇன் எம் ஜீரோ இதில் சிஇன் M1 cout slash n enter max mark cin M2 cout enter science mark c in m3. ஸோ இப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அப்போது ஒரே வேரியபிளில் என்ன பண்ணுறோம், 4 இன்புட் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ மேனுவலாக நம்ம எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற ஒன்று தான். இப்போ எக்ஸாம்பிள் என்டர் மார்க் இருக்குது, இப்போ இதில் 40, 60, 90, 100 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் 4 இது கேட்கணும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பொழுதும் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி தான், நம்ம லூப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், நம்ம பிரிண்ட் பண்ண சொல்ல முடியும். இப்போ லூப் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபார் லூப் வச்சு நான் வந்து உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இன்டீஜர் ஏவுக்கு ஒரு 5 அரே கொடுத்துக்கிட்டேன். அரே கொடுத்துட்டு இப்போ ஃபார், ஸோ ஒரு இன்டீஜர் உள்ளே என்ன எக்ஸுங்கிற ஒரு இன்டீஜர் வந்து என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக நான் அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிவிட்டு அதுக்கு இனிஷியலில் 0 கொடுக்குறேன், செமிகோலன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்பை பற்றி பார்க்கலன்னா ப்ரீவியஸ் வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார் லூப்பை பற்றி போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. எக்ஸ் லெஸ்ஸன் 5, எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நம்ம ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரிண்ட் பண்ண சொல்லுவோம். இப்போ என்ன பண்ண போகிறேன் நான், அந்த ஏவுக்குள்ளே எக்ஸை ப்ரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ அப்போது ஏ செட் ப்ராக்கெட்டில் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா ஏயோட வேல்யூ 100 வச்சுப்போம். இப்போ 100 எனக்கு என்னன்னா 5 times ப்ரிண்ட் பண்ணும். ஸோ அப்போ சி அவுட் ஏ எக்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் எக்ஸ் லைன் அப்படின்னா எண்டியல்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன ப்ரிண்ட் ஆகுது பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 times வந்து அந்த 100 அப்படிங்கிறது என்ன பண்ணுது, இங்கே ப்ரிண்ட் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல். இதுவே நம்ம 5 values நம்ம என்டர் பண்ணி அதை ப்ரிண்ட் பண்ணுற மாதிரினா எப்படி நம்ம ப்ரிண்ட் பண்ணுறது? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதையே நம்ம அப்படியே நம்ம வச்சுப்போம். ஸோ இதில் என்ன பண்ண நான், சிஎன் வேல்யூவை நான் வாங்குகிறேன், ஏவோட வேல்யூவை ஏவுக்கு அந்த 5 RS வந்து எக்ஸாக நான் மாற்றிக்கிறேன். எக்ஸாக மாற்றிக்கிட்டு நான் என்ன பண்ணுறது, லூப்பை விட்டு வெளியில் நான் என்ன பண்ணுறேன், ப்ரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன். சி அவுட் தமிழ். ஸோ தமிழ் மார்க்கு என்ன, சி அவுட் ஏ ஸோ இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன் 5 times. பண்ணிட்டேன் 1, 2, 3, 4 கொடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல நான் இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். ஸோ இப்போ நான் இது மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், நான் 5 marks வாங்குகிறேன். இப்போ 100, 90, 60, 80, 40. ஸோ இப்போ பாருங்கள், 4 marks வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4 இதுலேயும் சப்ஜெக்ட்லேயும் ப்ரிண்ட் ஆகிருக்கு. தமிழ் 100, இங்கிலீஷ் 90, மேத்ஸ் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். ஸோ இதை மாதிரி என்ன பண்ண முடியும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண முடியும், இந்த அரே ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம மார்க்கை வந்து ப்ரிண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் அரே ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம டைமென்ஷனல் அரேவை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்ப்போம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.